வெறும் நாலு ஐட்டம் வச்சு அண்ட் லெஸ் தென் 100 கஸ்டமர் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணது. இன்னைக்கு ஸோ இப்போ என்னென்ன கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து மேஜராக நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது? பாய்ஸ் இருக்குது, கேர்ள்ஸ் இருக்குது, டீனேஜ் குரூப் இருக்குது. அதே சேம் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு லேடிஸ் சைஸ்லேயும் கிடைக்கும். பிரிண்ட் அடிக்கிறோம் அப்படின்னாலே அதுக்கு வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட 6-7 ப்ராசஸ் பண்ணுவோம். இது ஒரு பேசிக் மாடல், 2 வயசு குழந்தைங்க வியர் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது, ஹெவியாக இருக்குது, நல்லா அந்த கான்ஃபிடென்ட் கொடுக்குற இந்த மெட்டீரியல். ஸோ இந்த ப்ராடக்ட் ரேஞ்சஸ் எப்படி இருக்குது மேம்? ப்ராடக்ட் ரேஞ்ச் வந்து 50 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் 250 வரைக்கும் போகலாம். நம்ம ரொம்ப காஸ்ட்லி ஐட்டம் வைக்கிறதே இல்லை. இது வந்து மூன் லைட் பைஜாம், அந்த இடத்துல ஒரு பார்சல் பார்த்தீங்களா? ஸோ அதே தான், இதில் பிக் சைஸில் வரும் லேடிஸில், 18 to +size வரைக்கும் இருக்கே. இது பார்த்தா வேறு வேறு பிரிண்ட்டு வரும். தொழில்முனைவோர் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இன்னைக்கு நான் திருப்பூரில் இருக்கக்கூடிய கார்மெண்ட் மந்த்ரா லைஃப் ஸ்டைல் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு பெரிய மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ பேசிக்கலாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிட்டட் கார்மெண்ட்ஸ், அதாவது டிஷர்ட்ஸ், ஷார்ட்ஸ், ட்ராக் பேண்ட்ஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடியது விமென்ஸ், மென்ஸ், கிட்ஸ், இந்த மாதிரி எல்லா ஏஜ் குரூப்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொந்தமாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய கம்பெனியை வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணி நல்ல ஷேர் வேல்யூவில் வந்து போயிட்டுருக்கு. ஒரு பெரிய யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பண்ணுறது எனக்குமே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 3000-4000 மேற்பட்ட டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 10 to 15 days வந்து இவங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் நேரடியாக வந்து பார்க்கும்போது தெரிஞ்சது ஒரு வேற லெவலில் ஒரு 3-4 யூனிட் வச்சு ரொம்ப சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஒரு இன்ஹவுஸ் ப்ராசஸாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாயில் இருந்து ஒரு 250 ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக வந்து இவங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஹோல்சேலாக எடுத்து பிஸ்னஸ் பண்ண முடியும். இவ்வளோ பெரிய இடமா இருக்கே, நம்ம வந்து பெரிய பல்க் பர்ச்சேசஸ் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு டீசெண்டான அமௌண்ட்டை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி தாராளமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப பேசாமல் டைரெக்டாக இவங்களோட யூனிட்டில் போயிட்டு இவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, ஸோ இவங்களோட யூனிட்டில் இந்த ப்ராசஸ்லாம் எப்படி நடக்குது, ஒரு நீங்கள் ஒரு ஆர்டர் பண்ணுறதுனா எப்படி பண்ணுறது, எப்படி உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கார்மெண்ட் மந்த்ரா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் குணசேகரன் இருக்காரு. ஸோ இங்கே வந்து ஒரு ப்ராடக்ட் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி எத்தனை வேலைகள் தாண்டி போகுது, இவங்களோட ப்ராடக்ட்லாம் எவ்வளோ குவாலிட்டியாக வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரதர் வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் என்னவா இங்கே ஒர்க் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக மெர்ச்சன்டைஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். மெர்ச்சன்டைசர். ஸோ மெர்ச்சன்டைசர்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? மெர்ச்சன்டைசர்னா ஒரு கஸ்டமர் ஆர் பையர் வந்து நமக்கு ரெக்யூர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுது, எந்த மாதிரி டிசைன்ஸ் கேட்குறாங்க, எந்த மாதிரியான குவாலிட்டி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி A to Z அந்த ஆர்டருடைய ஸ்டார்டிங் ஃபேப்ரிக்லேருந்து அவங்களுக்கு தேவையான டிஸ்பேச் பேக்கிங் மெத்தட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி கொடுக்குறதா ஒரு மெர்ச்சன்டைசருடைய ப்ராப்பரான ஒர்க். இங்கே கார்மெண்ட் மந்த்ரால என்னென்ன கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க? இங்கே வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நைட் வேர்ஸ் வந்து எங்களோட பெஸ்ட்டு, என்ன சொல்கிறதுனா பெஸ்ட்டான ப்ராடக்ட்ஸ் வந்து நைட் வேர்ஸ். கிட்ஸ் அண்டு லேடிஸு ப்ளஸ் வந்து பாய்ஸு இவங்களுக்கான நைட் வேர்ஸ் வந்து அதிகமாக நம்ம பண்ணுறோம். ஸோ இது வந்து மென்ஸ் தான், விமென்ஸ் தான் இது? விமென்ஸ். விமென்ஸ் இது என்ன ஏஜ் கேட்டகரி, இது என்ன சைஸ் கேட்டகரி? அதாவது டீனுக்கு அடுத்த சைஸ் பெல் ஃப்ராக்கு. ஸோ இதில் வந்து பிளைனாக இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி வந்திருக்கோம். இதுக்கு மேலே இங்கே ஒரு பிரிண்ட் வரும், கீழே பாட்டமில் ஒரு பிரிண்ட் வரும். ஓ, இதுக்கப்புறம் இப்போ என் பிரிண்டிங் போகும். ஸோ இதோடைய பிரிண்ட் குவாலிட்டி ஆகட்டும், மெட்டீரியல் குவாலிட்டி பக்காவாக இருக்குது. அதுக்கு என்ன சொல்கிறது, இது நேரில் நீங்கள் ஸ்கையில் இதில் பிடிக்கும் போது ரொம்ப ஒரு சாஃப்டான ஃபீல் இருக்குது. ஸோ ஒன்ஸ் ஸ்டிச்சிங் முடிச்சுட்டு நம்மளது வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி 50-50 pieces வரும். ஸோ வந்ததுக்கப்புறமா வந்து அது வந்து நம்ம செக்கிங் டீம் இருக்காங்க, செக்கிங் டீமில் எஸ் கியூசி பண்ணுவாங்க. இப்போ இவங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்கில் வந்து மிஸ்டேக் இருக்காங்கிறத ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். அது போக ஃபேப்ரிக்கில் ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக் ஆர் வந்து ஹோல்ஸ் இல்லை ஆயில்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராடக்டோட டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறது கம்பல்சரி செக் பண்ணுவாங்க.
ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இங்கே வந்து இது வந்து ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடியது. எனக்கு தெரிஞ்சு இது இதுக்கப்புறம் தான் வந்து சேலுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அசோகி காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்மெண்ட் மந்த்ராவில் இருக்கக்கூடிய ஒரு சாம்பிள்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து கரண்டாக ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஷர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து விமென்ஸ் வந்து வியர் பண்ணுறது. இதெல்லாம் மெட்டீரியல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. லாங் டாப் வந்து வச்சுருக்காங்க. ஸோ கேர்ள்ஸோட ஃப்ராக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், அந்த கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே அட்ராக்டிவாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்ன் ஒவ்வொரு நம்ம டிசைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. பாய்ஸோட ஷார்ட்ஸ் இருக்குது, நல்ல குவாலிட்டியான ஜிப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியலும் நல்லா ஹெவியாக இருக்குது. கேர்ள்ஸோட நைட் பேண்ட் வந்து வச்சுருக்காங்க. இது பாய்ஸோட டிஷர்ட்ஸ், சின்ன பசங்களோட டிஷர்ட்ஸ் வந்து இது இருக்குது. கேர்ள்ஸோடைய டாப்ஸ் இது. இதோடைய ஏஜ் குரூப் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 5 to 6 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிசைனுமே ஒவ்வொருத்துக்குமே கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நைட் வியர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நைட் வேர்ஸ் வந்து செட்டாக வந்து வச்சுருக்காங்க. மேலே ஒரு டாப் அண்ட் பாட்டம் வந்து அப்படியே செட்டாக இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒரு கடைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே பிளேஸ் வந்து எல்லாத்தோட நீடுக்குமே சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேக்கிங், ஓகே நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக்கிங்ஸில் வரும். ஸோ இதில் வந்து இவங்க வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல, உங்களோட லேபிளில் என்ன ப்ராடக்ட்டு, அதோடய ஐட்டம் கோடு என்ன, என்ன சைஸ் அவைலபிளாக இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க QR கோட் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட அந்த வெப்சைட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ப்ராடக்ட் பற்றி போகும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் இந்த ப்ராடக்ட்டை வந்து ரியல் டைமாக நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, இவங்களுடைய டிஸ்பிளே சென்டருக்கு நம்ம போயிட்டு காதர்பேட்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு, ஸோ அவங்க அங்கே என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணுறாங்க, அங்கே என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஓகே காய்ஸ், இந்த கார்மெண்ட் மந்த்ரால என்ன மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு, இவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து எப்படி பண்ணிகிட்ருக்காங்க, அண்ட் இவங்களுடைய வேர் ஹவுஸில் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்டையராக இவங்களுடைய ஃபேக்ட்ரியில் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா கார்மெண்ட் மந்த்ராவுடைய ப்ரொடக்ஷன் ஹெட் இருக்காங்க. ஸோ பேசிக்கலாக இவங்க என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணுறாங்க, ஒரு பர்ச்சேஸ் பண்ணோன்னா எப்படி வந்து இவங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறது, என்னென்ன கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். கார்மெண்ட்ஸ் பத்ரா பற்றியும் உங்களை பற்றியும் கொஞ்சம். என் பேர் அஷ்மிதா. நம்ம கம்பெனி கார்மெண்ட் மந்த்ரா லைஃப் ஸ்டைல் 30 இயர்ஸ் முன்னாடி அம்மா அப்பா ஸ்டார்ட் பண்ணாங்க. வெறும் 4 ஐட்டம் வச்சு அண்ட் லெஸ் தென் 100 கஸ்டமர் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 25-30 இயர்ஸ் ஆயிடுச்சு அண்ட் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் இருக்குது தட் வி ஹவ் ரீச் டில் ஹியர். ப்ராடக்ட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இந்த 4 ஐட்டம்லேருந்து இன்றைக்கி வி ஹவ் மோர் தென் 4000 ஐட்டம். ஒன் பிளேஸ் ஒன் ஸ்டாப் ஷாப். ஸோ உங்களோட ப்ரொடக்ஷனும் வந்து பார்த்துருந்தேன், நிறையா டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆகட்டும், டிஃப்ரெண்ட் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து யூனிக்காக வந்து பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறக்கு வரவங்க லைக் இப்போ எங்கெங்கே இருந்தெல்லாம் இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப இதாக இருக்காங்க, சவுத்தில் வந்து இருக்காங்களா இல்லை நார்த்தில் இருந்து வந்துட்டு இருக்காங்களா? எல்லா பக்கம். நான் சொன்ன மாதிரி கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும், காஷ்மீர்லேருந்து கஸ்டமர்ஸ் வராங்க. அண்ட் சவுத்தில் பார்த்தீங்கன்னா மேஜர் வந்து ஆந்திரப்பிரதேஷ் சைட். இட்ஸ் அ வெரி பிக் மார்க்கெட், வி ஹாவ் அ வெரி குட் செட்டப் தேர் ஆல்சோ. அண்ட் சென்ட்ரல் இந்தியா இருக்கட்டும், அதில் ராய்ப்பூர், மத்திய பிரதேஷ், பீகார் சைட், எல்லா பக்கம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நான் உங்களுடைய ப்ரொஃபைல் செக் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கார்மெண்ட் மந்த்ரா வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கூட உங்களுடைய கம்பெனிஸ் வந்து லிஸ்டட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எஸ் ஃபார்ச்சுனேட்லி 2015 ஆல் பிகாஸ் ஆஃப் மை மாம் டாட்ஸ் எஃபர்ட் வி குட் லிஸ்ட் ஆர் செல்ஸ் இன் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். And we are also planning National Stock Exchange liyum register pannirukku. Maybe this year or next year you will see us there. So ipo enna categories of products vandu major ah namakitta available ah irukku? Categories ning kids le pathina newborn babies la irundhu we have kids wear. Kids wear le boys irukku, girls irukku, teenage group irukku. Okay. And adhe same items vandu ungalku lady size liyum kedaikum. நம்ம ஸ்பெஷாலிட்டி வந்து லேடிஸ் சைஸ்ல பிளஸ் சைஸ் நம்ம கிட்டே தான் இருக்கு. திருப்பூர்ல நீங்க பாத்தீங்கன்னா காதர்பேட் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஏரியால நிறைய கடை இருக்கு. அந்த நம்ம கடையில தான் உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் எந்த பாடி ஃபிட் வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். ஸோ இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா காதர்பேட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறக்கு நிறைய பேர் வந்து ஏன்னா நம்ம வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு பெரிய செட்டப்பாக இருக்குது, இது வந்து நான் ரொம்ப பல்கான குவான்டிட்டியில் எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இந்த டைமில் நினைப்பாங்க. ஸோ நம்மகிட்ட மினிமம் பர்ச்சேஸ் வேல்யூ அப்படிங்கிறது ஏதாவது இருக்குங்களா? இங்கிலேருந்து டிஸ்பேச் பண்ணுற வந்து பண்டலாக தான் போகும். ஸோ பண்டலில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குனாலும் நீங்கள் சப்போஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இனிஷியலி
ஒரு பண்டில் அரௌண்ட் 400 to 500 ஐட்டம் வருதுன்னா நீங்க எல்லா ஐட்டம் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு பண்டலுக்கு ஒரு என்ன வேணுமோ அதை மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் ரேஞ்சஸ் எப்படி இருக்கு மேம்? ப்ராடக்ட் ரேஞ்ச் வந்து 50 rupees ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் 250 வரைக்கும் போகலாம். நம்ம ரொம்ப காஸ்ட்லி ஐட்டம் வைக்கிறதே இல்லை. பிகாஸ் நம்ம மேஜர் பாயிண்ட் என்னென்னா எல்லோரும் வரணும். எல்லா கபர்ட்ஸில் இந்தியாவில் இருக்கிற அத்தனை வீட்டில் கார்மெண்ட் மந்த்ரா ப்ராடக்ட் இருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒவ்வொருத்தங்க வந்து ஒரு ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேற ஒருத்தங்க ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, அதை வந்து வாங்கி வச்சு ஹோல்சேல் பண்ண அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். பட் இது வந்து கம்ப்ளீட்டாக நீங்களே ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாமே நீங்களே பண்ணுறீங்க. ஸோ உங்களுடைய ப்ராடக்டோட குவாலிட்டியில் எந்த அளவுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறீங்க மேம்? 100% அஷூரன்ஸ் இருக்குது. வி ஆர் டூயிங் 100% செக்கிங் இருக்கும். உள்ளே வந்ததுக்கப்புறம் செக்கிங் பண்ணதுல 2 times ஆஃப் செக்கிங். வேல்யூ அடிஷன் இருக்குது, பிரிண்டிங் இருக்குது, எல்லாமே இன்ஹவுஸ் இருக்குது. ஸோ மேஜர் மிஸ்டேக்ஸ் நடக்கிறது பாசிபிலிட்டிஸ் இல்லை. எஸ். ஸோ இப்போ நம்ம வேர்ஹவுஸ் வந்து பார்த்துருந்தோம், ப்ரொடக்ஷன் யூனிட்டும் பார்த்துருந்தோம். இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு கிளைண்ட் வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ண வரணும், இப்போ ஸ்டாக்ஸ் வந்து பார்க்க வரணும்னா இப்போ இந்த பிளேஸ் தான் இருக்குங்களா? இது இப்போ எப்படி ப்ரொசீஜர் இருக்கும்? இங்கே வந்து பார்க்குறாங்கன்னா எவ்வளோ நாள் எடுக்கும் டிஸ்பேச் ஆகிறதுக்கு? டிஸ்பேச் ஆகிறதுக்கு 2 days தான். இன்றைக்கி நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போனீங்கன்னா பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 2 நாளே டிஸ்பேச் பண்ணிடுவோம். அதாவது இப்போ நம்ம வேர்ஹவுஸ் அங்கெல்லாம் போக தேவையில்லை, டேரெக்டாக காதர்பேட் இங்கே வந்தாலே நம்ம வந்து ஆர்டர் இங்கே வந்தாவே போதும். பிகாஸ் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சாம்பிள்ஸ் எல்லாமே காட்டுவேன். பட் ஒரு வீடியோவில் டைம் லிமிட் இருக்கும், நாங்கள் நிறையா சாம்பிள்ஸ் காட்ட முடியாது. ஆல்சோ அந்த கார்மெண்ட்ல வந்து டெக்ஸ்சர் அண்ட் ஃபீல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே வந்து நீங்க கலர்ஸ் பார்த்துட்டு ஃபீல் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அண்ட் நிறையா பேர் சொல்லுவாங்க நீங்கள் ஃபோன்ல ஃபோட்டோ அனுப்பிச்சிருங்க. நாங்கள் அனுப்பிச்சிருவோம், ரேட் அனுப்பிச்சிருவோம், சாம்பிள் ஃபோட்டோ அனுப்பிச்சிருவோம். பட் அது வச்சு நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஐ வில் ஆல்வேஸ் சஜஸ்ட் நீங்கள் இங்கே வாங்க. திருப்பூர் ரொம்ப தூரம் இல்லை, இட்ஸ் வெல் கனெக்டட். யூ கேன் கம் பை ஃப்ளைட். கோயம்புத்தூர் இஸ் த நியரஸ்ட் ஏர்போர்ட். 40 minutes டிரைவ் இருக்குது. ஹைவேஸ் ஆர் வெரி குட். ட்ரெயின் வசதி இருக்குது, பஸ்ஸஸ் வசதி இருக்குது. யூ கேன் ஈஸிலி கம். ஸோ இப்போ 4000 வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இது ஹவு ஃப்ரீக்வெண்ட்டாக இது வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க மேம்? எவ்ரி 10 days வந்து பிரிண்ட்ஸ் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். அண்ட் ஸ்டைல் வந்து உங்களுக்கு சீசன் வைஸ் எவ்ரி 3 months ஒரு வேறு கலெக்ஷன், ஒரு வேறு வெரைட்டி வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இப்போது லைக் எல்லாத்தினாலுமே வந்து ஏன்னா யூஸ்வலாக வந்து இப்போ சின்ன லெவலில் ஒரு 50,000 அல்லது ஒரு மினிமம் பட்ஜெட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. எல்லாத்தினாலையும் பர்ஸ்னலாக நேரில் வர முடியாது. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம ஆன்லைனில் பார்க்கறதுக்கான சோர்சஸ் இருக்குங்களா மேம்? நம்ம டிசைன்ஸ் இருக்கு. ஆமாங்க, கேட்டலாக்ஸ் இருக்குது, ஆன்லைன் இருக்குது. நீங்கள் அங்கே எல்லாமே பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப்பில் நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவோம். பட் நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருவேன். யாராவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வேணும். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து கார்மெண்ட் அவங்களே கையில் பார்த்து தான் கான்ஃபிடென்ஸே வரும். மேம் யூஸ்வலாக இந்த புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இப்போ லைக் தீபாவளி வேற கிட்ட வந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி டைமில் ஒரு 2 to 3 months முன்னாடி வந்து நிறையா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க வீட்டில் இருந்து பண்ணுறவங்க எல்லாமே பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு பயம் என்னன்னா நான் ஒரு 50,000 ஒரு 1 lakh பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் எல்லாமே சேல் பண்ணிட முடியுமா, அல்லது நாளாக நாளாக அவுடேட் ஆகிட்டு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறையா ஒரு பயம் இருக்கும். ஸோ அப்படி இருக்க அவங்களுக்கு நீங்கள் என்ன? நம்ம ஐட்டம்ஸ் வந்து த்ரூ அவுட் த இயர், இது வந்து வின்டர்லே சம்மர்ல தான் போடணும் அந்த மாதிரி ஐட்டமே கிடையாது. எல்லாமே ரவுண்ட் த இயர் போடுற ஐட்டம்ஸ் தான். ஸோ நாங்கள் 100% ஷியூரிட்டி கொடுக்குறோம். நீங்கள் இங்கே வந்து ஒரு தடவை வாங்கினீங்கன்னா திருப்பி வாங்குறதுக்கு தான் வருவீங்க அண்ட் சந்தோஷமாக வருவீங்க. கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி ப்ராடக்ட்ஸை வந்து காமிக்க சொல்கிறேன். ஸோ நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வைஸ் ஆகட்டும், குவாலிட்டி வைஸ், ப்ரைஸ் வைஸ் வந்து பெட்டராக வந்து பண்ணிட்டுருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆர்கனைஸ்டாக ஒரு டீம் வச்சு லைக் ஏன்னா நீங்கள் எங்கேருந்தோ வந்து ஒரு வீடியோஸ் பார்த்துட்டு அல்லது வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பார்த்துட்டு நீங்கள் வந்து பணம் வந்து போடுவீங்க. ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டி as well as வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் அண்ட் நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட் as well as உங்கள் மணிக்கு வந்து ரொம்ப ஒரு சேஃப்கார்டான பிளேஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே மேம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறீங்க. உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்க்கலாங்களா? நான் உங்களை ஸ்டைல்ஸ் காட்டுறேன், கேட்டகரிஸ் காட்டுறேன் ஸோ தட் த வியூவர்ஸ் வில் கெட் அன் ஐடியா. ஷோர். நிறையா ஏன்னா இவங்ககிட்ட 4000+ வெரைட்டிஸ் இருக்குது, என்னாலே நான் பார்க்க முடிஞ்சது. பட் எல்லாத்தையுமே வீடியோவில் காமிக்க முடியாது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஷார்ட்டாக வந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கார்மெண்ட் பண்றதால என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹெட்டுக்கிட்ட நம்ம பேசியிருந்தோம். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக நம்ம இவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த போர்ஷனை நீங்கள் பார்த்தே ஆகணும், ஏன்னா இவங்க டீல் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸாக தான் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதா மேம் இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து என்டையராக எல்லாமே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1-2 questions அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம். அக்கா வணக்கம். ஸோ இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் காமிக்க போகிறீங்க? இப்போ வந்துட்டு கிட்ஸ் வியர் இருக்குது. எங்ககிட்ட கிட்ஸ் வியர் 2 வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா சைஸஸ்லேயுமே எல்லோரும் வியர் பண்ணுற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் எங்ககிட்ட இருக்குது. ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் த பார்ட் நான் உங்களுக்கு கிட்ஸ் வியர் ஷோ பண்ணுறேன். ஓகே. ஸோ கிட்ஸ் வியர்லேருந்து
பெரிய வயசு மேக்ஸிமம் என்ன ஏஜ் கேட்டகரிஸ் வரைக்கும் இருக்கும்? மேக்ஸிமம் ஒரு 40-45 வரைக்கும். அவங்க பெரியவங்க வியர் பண்ற வரைக்கும், பெரியவங்க வியர் பண்ற வரைக்கும் எங்ககிட்ட சைஸஸ்ல Dresses இருக்கு. லேடிஸ் ஜென்ஸ் எல்லாத்துமே இருக்கு இல்லையா? எல்லாத்துமே இருக்கு. சோ இவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து காமிக்கிட்டோம், நீங்க வந்து பாருங்க. இது ரிலேட்டடா வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகேக்கா, எங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிங்க. எங்ககிட்ட வந்துட்டு 2 வயசு குழந்தைங்கள்ல இருந்து 10-12 வயசு குழந்தைங்க வரைக்குமே Dresses இருக்கு. இப்போ இந்த மாடல் வந்துட்டு பேசிக் மாடல், ஹைலாக்ஸ் பிராண்டு. ஸோ ஹைலாக்ஸ் வந்துட்டு எங்களோட நாங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுற எங்களோட ஓன் பிராண்ட் இது ஆக்சுவலி. ஸோ இதோட பேண்ட் வந்துட்டு இது ஒரு பேசிக் மாடல், 2 வயசு குழந்தைங்க வியர் பண்ணுறதுக்காக. அண்ட் நெக்ஸ்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 7-8 வயசு குழந்தை வியர் பண்ணுற மாதிரியான சைஸு. இதுக்கு வந்துட்டு இந்த பட்டன் மேட்சிங் வரும் உங்களுக்கு, இந்த பட்டன் வந்துட்டு பேண்ட்டோட மேட்சிங் வரும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு 10-12 இயர்ஸ் பேபி வியர் பண்ணுற மாதிரியான ஒரு Dress இது. இதுக்கு இந்த பேக் சைடு உங்களுக்கு பேண்ட்டு மேட்சிங் வரும். இதில் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான பிரிண்ட்ஸ் வரும். அதே மாதிரி சைஸஸ் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ் வரும். பிரிண்ட்டு கலரு 6-12 கலர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வரும். 10 days ஒன்ஸ் நாங்கள் சாம்பிள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால, 10 days பிஃபோர் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா, ஆஃப்டர் 10 days நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதே சேம் டிசைன், சேம் கலர், சேம் மாடல் உங்களுக்கு இருக்காது. எங்களோட ஐட்டம்ஸ் வந்துட்டு 2 டைப் ஆஃப் பேக்கிங் இருக்குது. இது வந்துட்டு சிங்கிள் பேக்கிங் அண்ட் திஸ் ஒன் ஃபார் பவுச் பேக்கிங். எங்களோட பேக்கிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐட்டம் கோட், சைஸு ப்ளஸ் பார் கோடோடு நாங்கள் கொடுக்குறோம். ஸோ எங்களோட ஃபேப்ரிக்குமே நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வேறு 2 பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் பிரிண்டட் வரும், ப்ளஸ் பேக் சைடு வந்துட்டு உங்களுக்கு பிளைன் இருக்கும். உங்களுக்கு பேண்ட்டும் பிளைனாக இருக்கும், டாப் ஃப்ரண்ட்டில் மட்டும் உங்களுக்கு பிரிண்டடாக வரும். நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்துட்டு உங்களுக்கு டாப் பிரிண்டடாக வரும் அண்ட் ஹேண்ட் அண்ட் நெக் வந்துட்டு பேண்ட்டோட மேட்சிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது லேடிஸ் ஐட்டம்ஸ். நம்ம கிட்ஸ் ஐட்டம்ஸில் என்னென்ன பார்த்தோமோ, என்னென்ன பேட்டர்ன்ஸ் பார்த்தோமோ அது எல்லாமே லேடிஸ் ஐட்டம்ஸ்லேயும் கிடைக்கிது. இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஐட்டம் இது. ப்ளஸ் இதுக்கு மேட்சிங் வர மாதிரி இருக்கும். இதில் இன்னும் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது, வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் இருக்குது. இந்த பேட்டர்ன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காயின் பேண்ட்டோட மேட்சிங் வரும். இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக் சைடு வந்துட்டு கான்ட்ராஸ்ட் பேண்ட்டோட மேட்சிங் வரும். இந்த பேட்டர்ன் டோன் டு டோன் ஃபுல் ஆஃப் ஒரே கலர் அண்ட் ஒரே டிசைனில் வரும். இந்த பேட்டர்ன் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டாப் மட்டும் பிரிண்டடாக இருக்கும், பேண்ட் வந்துட்டு பிளைன் பேண்ட் வரும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்துட்டு இது எல்லாமே எல்லா ஐட்டம்ஸுமே 100% பயோ வாஷ்ட் ஐட்டம்ஸ். இதில் இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது. ப்ளஸ் இது வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பவுச் பேக்கிங் இருக்குது. ஒவ்வொரு பேக்கிங்லேயும் சிங்கிள் பீசஸ், ஐ மீன் ஒரு செட்டு மட்டும் வரும். கேட்லாக் வந்துட்டு இதுலேயே அட்டாச் ஆகி கொடுத்துருப்போம். ஸோ இது மாதிரியான வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ், நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் இதிலேருந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். கேர்ள்ஸுக்கு வந்துட்டு பாட்டம்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு 3/4 பேண்ட்டு, டிஃப்ரெண்ட் 40+ கலர்ஸ் இருக்குது, 40+ டிசைன்ஸ் இருக்குது. ஒரே டிசைன்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் ஆகாது, நல்ல ஒரு குவாலிட்டி இருக்குது. உங்களுக்கு ரேட்ஸ் எல்லாம் எந்த லெவலில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 50-250 ரேஞ்சஸில் தான் வரும். முன்னாடி நம்ம பார்த்தது வந்துட்டு கேர்ள்ஸோட 3/4 பார்த்தோம். இப்போ கேர்ள்ஸோட பைஜாமா பார்க்குறோம். இதுலேயுமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான பிரிண்ட் இருக்குது. உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே வெரைட்டி ஆஃப் இருக்குது. முன்னாடி பார்த்த மாதிரியான கலர்ஸ் ரிப்பீட் ஆகிறது கிடையாது, ஒவ்வொரு டைமுமே புதுசாக கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பட்டியாலா பேண்ட்டு. ஸோ உங்களுக்கு பாட்டமில் வந்துட்டு உங்களுக்கு கிரிப் வர மாதிரி வரும். இந்த டைப் பட்டியாலா பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பாட்டமில் வந்துட்டு இந்த மாதிரி ரிங் டைப் வரும், இந்த மாதிரியான எலாஸ்டிக் வரும் கீழே பாட்டமில். நெக்ஸ்ட் ஒன் பலாசோ பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரிண்டட் பலாசோ இருக்குது, பிளைன் பலாசோ இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு ஹொசேரி காட்டன். இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் பாட்டமில் வந்துட்டு இந்த நாட் டைப் வரும் 3/4. சார் இது பார்த்தா கேர்ள்ஸ் டாப் இருக்கேன், பயோவாஸ் கேர்ள்ஸ் ஸ்டாப் ஹைலெக்ஸ் லெவல், நம்ம தமிழ்நாடுல கார்மெண்ட் மந்த்ரால கிடைக்கும். இது பார்த்து வேற வேற பேட்டர்ன் இருக்கு, ஃப்ரில் டைப் வரும், கோல்டன் பிரிண்ட் டைப் வரும். இது பார்த்து குர்தா ஸ்டைல் வரும், அப்பிள் கட்டிங், 10 பிரிண்ட்டு 10 கலர் வரும். இது மாதிரி வேற வேற கலரு, ஒரு வேற வேற பிரிண்ட்டு. இதில் பிக் சைஸ்ல வரும் லேடிஸ்ல, 18+ சைஸ் வரைக்கும் இருக்கு. இது பார்த்து வேற வேற பிரிண்ட் வரும், வேற வேற கலர் வரும். 250 rupees வரைக்கும் ரேஞ்ச் இருக்கு, பயோ வாஷ் ஒன்லி. ஒரு பேக்கிங்கே 12 pieces வரும், ஒரு 12 கலர் வரும். இந்த மாதிரி 8-10 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு. உங்களுக்கு இங்கேருந்து ஹோல்சேல் எப்படி போகுது, ஐட்டம்ஸ் எப்படி போகுதுன்னா
400 to 500 ஐட்டம்ஸ் வந்துட்டு ஒரு பண்டிலுக்கு வரும். பண்டில் பண்டிலாக தான் வந்துட்டு நாங்கள் ஐட்டம்ஸ் வந்துட்டு டெஸ்பாச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கார்மெண்ட் மந்த்ரால என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, ஸோ இதை வாங்குறது எப்படி, இவங்களோட கலெக்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா இந்த டிஷர்ட் ரிலேட்டடான வீடியோஸ், அந்த இந்த நிட்டட் கார்மெண்ட்ஸ் ரிலேட்டான வீடியோஸ் போட்டாலுமே நிறைய பேர் விரும்பி பார்க்குறீங்க. பட் ஒரு ட்ரஸ்டடான ஒரு கம்பெனி, அதுவும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனி வந்து லிஸ்ட் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய கம்பெனியை ஒரு வீடியோவாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கார்மெண்ட் மந்த்ராவோட காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் மற்ற டீடெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். நான் பார்த்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, அதில் வந்து உங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட நல்ல விடைபெறுவது உங்கள் பிசினஸ் மகனேஷ். நன்றி, வணக்கம்.